பெண்களோட முன்னேற்றத்துக்கு தடையா இருந்த தடைக்கற்கள் எல்லாத்தையும் தன்னோட படிக்கற்களாக மாத்தி திறமைகளை வளர்ப்பது மட்டும்தான் கல்வியோட நோக்கமா இருக்கும் அப்படிங்கறத தன்னோட வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினவங்க தான் காமினி ராய். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட முதல் பெண் முதுகலை சிறப்பு பட்டதாரியும் இவங்க தான். காமினி ராய் ஒரு பெண் கவிஞர், சமுதாய பணியாளர், அப்புறம் பெண்ணியவாதி. வாங்க இவங்களோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம். காமினி ராய் 1864 அக்டோபர் 12 நாள்ல கிழக்கு வங்காளத்துல உள்ள பேக்கர்கஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்த வசந்தா கிராமத்துல பிறந்திருக்காங்க. காமினி ராய் மேல்தட்டு குடும்பத்துல பிறந்திருக்காங்க. இவங்களோட தந்தையோட பெயர் சாண்டி செரன்சன். இவங்க ஒரு நீதிபதி, பிரம்ம சமாசனத்துல முன்னணி தலைவர்கள்ல ஒருத்தங்களா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எழுத்தாளரா கூட இருந்திருக்காங்க. இவங்களோட சகோதரர் பெயர் நிசித் சந்திரசன். கல்கத்தா உயர் நீதிமன்றத்துல புகழ்பெற்ற வழக்கறிஞராகவும் அதுக்கப்புறம் கல்கத்தாவோட மேயராகவும் இருந்திருக்காங்க. அவங்களோட சகோதரி பெயர் ஜாமினி. இவங்க ஒரு நேபாள அரச குடும்பத்துல குடும்ப மருத்துவரா இருந்திருக்காங்க. பெண்களுக்கு கல்வி என்பது அறவே மறுக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்துல காமினி ஒரு பெண்ணியவாதியா விளங்கியிருக்காங்க. காமினி ராய்க்கு சிறு வயதிலேயே இலக்கியத்துல அதிகமா ஈடுபாடு இருந்திருக்கு. தன்னோட 8 வயதிலேயே கவிதைகளை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் கவிதை புத்தகத்தோட பெயர் அலோ ஓ சாயா. கல்கட்டால உள்ள பெத்துன் பள்ளியில படிச்சிருக்காங்க. 1880 நுழைவு தேர்வை வெற்றி பெற்று பெத்துன் கல்லூரியில 1883 ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் பட்டம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1886 அதே கல்லூரியில சமஸ்கிருதத்துல சிறப்பு பட்டம் படிச்சு முடிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே சிறப்பு பட்டம் பெற்ற முதல் பெண் இவங்க தான். அதுக்கப்புறம் 1886 அதே பெத்துன் கல்லூரியில ஆசிரியரா பணிய தொடங்கியிருக்காங்க. கதம்பினி கங்குலி அதே கல்லூரியில இவங்களுக்கு 3 ஆண்டுக்கு முன்னாடி படிச்ச ஒரு மாணவி. அபாலோ போஸ் அப்படிங்கிற ஒரு மாணவி பெத்துன் பள்ளியில இவங்க கூட சேர்ந்து படிச்சிருக்காங்க. காமினி ராய் பன்முக முன்னேற்றமும் திறமைகளை வளர்ப்பதும் தான் பெண்கள் கல்வியோட நோக்கமா அமைய வேண்டும் அப்படின்னு கல்கத்தால உள்ள ஒரு பள்ளியில பேசும்போது சொல்லியிருக்காங்க. 1921 பாங்கினாரி சமாஜின் சார்பா மிராலினி சென், குமுதினி மித்ரா இவங்களோட சேர்ந்து பெண்களோட வாக்குரிமைக்காக போராடி இருக்காங்க. 1925 பெண்களுக்கு வாக்குரிமை கிடைக்குது. அதுக்கு அடுத்த ஆண்டு முறையா வங்காள பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1922-23 வரைக்கும் பெண் தொழிலாளர் விசாரணை ஆணையத்தோட உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. காமினி ராய் தன்னோட 30வது வயதுல கணவர் கேதர்நாத் ராய கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல இது விதிமுறைக்கு எதிரானதா இருந்திருக்கு. காலனித்துவ வங்காளத்துல 30களில் பெண்கள் திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்பவே அசாதாரணமா இருந்திருக்கு. கேதர்நாத், காமினி ராய் இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காமினி தன்னோட எழுத்து தொழில இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. பின்னால 1909 தன்னோட கணவர் மற்றும் மூத்த மகனை இழந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ரவீந்திரநாத் டாகூரோட படைப்புகள்ல சமஸ்கிருத இலக்கியத்துல மிகுந்த ஈடுபாடு காட்டியிருக்காங்க. கல்கத்தா பல்கலைக்கழகம் ஜகதாரிணி தங்க பதக்கத்தை வழங்கி காமினிய கௌரவிச்சிருக்கு. காமினி ராய் தன்னோட கடைசி காலத்துல சில ஆண்டுகள் ஹசரிபாக் அப்படிங்கிற சிறிய நகரத்துல வாழ்ந்திருக்காங்க. அங்க மகேஷ் சந்திரகோஸ், திரேந்திரநாத் சௌத்ரி போன்ற அறிஞர்களோட இலக்கியம் மற்றும் பிற தலைப்புகள்ல கலந்துரையாடுறதுல தன்னோட நேரத்தை கழிச்சிருக்காங்க. செப்டம்பர் 27, 1933 இயற்கை எழுதியிருக்காங்க. கல்வி உரிமை, வாக்கு உரிமை இது எல்லாமே ஆண்களுக்கு தான் அப்படின்னு இருக்கிற காலகட்டத்துல பெண்களுக்கும் கல்வி உரிமையும் வாக்கு உரிமையும் வேணும் அப்படின்னு போராடி அதுல வெற்றி பெற்றிருக்காங்க. நிஜமாவே இவங்க ஒரு போராடி தான். மாயாவுடன் இணைந்திருப்போம், மீண்டும் சந்திப்போம். இன்னும் பல தகவல்களுடன் உங்கள் மாயா. நன்றி.